ஹாய் திஸ் இஸ் மென்ட்யூ இந்த வீடியோவில் யூசர் நாட் ஃபவுண்ட் சீரீஸோட ஃபர்ஸ்ட் எபிசோடை பார்க்கலாம் எபிசோடோட ஸ்டார்டிங்கில் கீழே இருக்க ஒரு பேப்பரை எடுக்கிறா ஹீரோயின் யுமன்ஜே அவளோட கிளாஸ்மேட்ஸ் எல்லாரும் யுமென்ஜே இந்த ஸ்கூலை விட்டு போகிறான்னு அந்த பேப்பரில் எழுதியிருக்காங்க அப்புறம் ஈவினிங் அவள் தூங்குறப்போ அவன் நினச்சி பார்க்கறான் நான் தினமும் நைட்டு தூங்கிறதுக்கு முன்னாடி இதுதான் நினச்சி பார்ப்பேன் என்னோட கிளாஸஸ் இல்லைனா நான் எப்படி இருப்பேன் நான் மேக்கப் கற்றுப்பேன் நான் புதுசாக ஒரு ஸ்கூலில் ஜாயின் பண்ணி அங்கே எல்லாருக்கும் பிடிச்ச ஒரு பொண்ணாக இருக்கணும்னு ஆசைப்பட்ற எல்லாருக்கும் ரொம்பவே பிடிச்ச ஒரு பாப்புலரான பொண்ணாக இருக்கணும்னு ஆசைப்பட்றேன்னு நினச்சி பார்க்குறா நெக்ஸ்ட் டே மார்னிங் யூமென் ஜே அவளோட நியூ ஸ்கூலுக்கு போகிறா அப்போ அவன் நினச்சி பார்க்குறா இவ்வளோ நாளாக என்னோடய ட்ரீமாக இருந்தது இன்றைக்கி உண்மையாகிடுச்சு அப்படின்னு சொல்லிவிட்டு அவள் ஸ்கூலை பார்த்து இப்போ என்கிட்ட கிளாஸஸ் இல்லை அதனால நான் லூசர் மாதிரி தெரிய மாட்டேன்னு சொல்லி அவளுக்குள்ளே அவ பேசிக்கிறா அப்போ எல்லாரும் சிரிச்சு பேசிட்டு வர சவுண்டு கேட்டு அவள் திரும்பி பார்க்கறா அப்போ குரூப் ஆஃப் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் பேசிட்டு சிரிச்சிட்டே வராங்க அவங்கள பார்த்து அவன் நினைக்கிறா எனக்கு இந்த மாதிரி ஒரு சூப்பரான ஃப்ரெண்ட்ஸ் குரூப்ல நான் இருக்கணும்லாம் எனக்கு ஆசை கிடையாது யாரையாச்சும் ஒருத்தர் கூட ஃப்ரெண்ட் ஆகி இனிமே அவங்க நம்ம கூட லன்ச் சாப்பிடணும் அதான் இனியோட கோல் யுமஞ்சி சரி வா போலான் நான் அவளுக்குள்ளேயே அவள் பேசிக்கிறா அப்புறம் அவ கிளாஸுக்கு போறா அப்ப அவளோட சார் வந்து அவளை இன்ட்ரடியூஸ் பண்றாரு அப்போ அவர் சொல் இங்கே பாருங்கள் ஒரு நியூ ஸ்டூடெண்ட் வந்திருக்கா இப்போ அவளை இன்ட்ரடியூஸ் பண்ணிப்பான்னு சொல்றாரு அப்போ அவள் மனசுக்குள்ள ஐயோ என்ன எல்லாரும் நம்மளையே பார்க்குறாங்க ரொம்ப நர்வஸா இருக்கே என் மைண்டே பிளாங்கா இருக்குன்னு யோசிக்கிறா அதுக்கப்புறம் அவளே இல்லை நம்ம ப்ரிப்பேர் பண்ணதை இங்க சொல்லிடணும்னு சொல்லி ஹாய் என்னோட பேரு யுமென் ஜீனு சொல்றா கொஞ்ச நேரம் எல்லாரும் சைலண்டா இருந்துட்டா அதுக்கப்புறம் எல்லாரும் கிளாப் பண்றாங்க உடனே இவளுக்கு ஆகிடுது அப்போது அங்கேருந்து ஒரு பையன் சொல்கிறான் சார் எனக்கு ஒரு கொஷின் இருக்குன்னு சொல்கிறான் அப்போ சார் இப்போ அதெல்லாம் கேட்கக்கூடாது போயிஞ்சி இவனோட பிளேஸில் உட்காருன்னு சொல்கிறாரு இவ்வளோ அவளோட ப்ளேஸில் வந்து உட்கார்றப்போ அங்கே இருக்க இன்னொரு பையனும் இவளை பார்க்குறான் அவள் உட்காரப்போ பின்னாடி பேக்ரவுண்டில் ஒரு பொண்ணு சொல்கிறாள் ஏய் நீ தானா சொன்ன இவ தானா அவ ஆனால் ரொம்பவே பார்க்கறதுக்கு நார்மலாக இருக்காளேன்னு ஹன்ஜி ஒன் கிட்ட சொல்றா அப்போ ஹன்ஜி ஒன் ஹுமன்ஜியை பார்த்து சிரிக்கிறா அப்புறம் பிரேக் டைமில் காட்டுறாங்க அப்போ ஹுமன்ஜி அவளோட பிளேஸ்ல உட்காந்துட்டு இருக்கா அப்போ அவள் சொல்றா சரி இப்போதான் நம்மளோட டாஸ்க் ஸ்டார்ட் ஆகுது யாராச்சும் ஒருத்தர் கிட்ட போய் நம்ம பேசலான்னு சொல்லிட்டு ஒரு மூணு கேர்ள்ஸ் உட்காந்து பேசிட்டு இருக்காங்க அவங்கள பார்க்குறா இவ எல்லாருக்கும் ஒரு லெவல் வச்சிருக்கா சிக்ஸ்தான் இவங்க ஓ இவங்க சாங்கை பற்றி பேசுறாங்களா சரி போய் நம்மளுக்கும் பிடிச்சிருக்குன்னு சொல்லலான்னு அவங்க கிட்ட போய் எனக்கும் இவங்க இவங்களை பிடிக்கும்னு சவுண்டு கம்மியாக சொல்கிறா அப்போ அவங்க ரெண்டு பேருக்குள்ளேயே அவங்க சண்டை போட்டுக்கிறாங்க அப்போ ஒரு பொண்ணு இன்னொரு பொண்ணை கேட்குற என்ன உனக்கு ஃபேனுன்னா உனக்கு எல்லாருமே பிடிக்கணும் ஒருத்தர் மட்டும்தான் பிடிக்கும்னு சொல்லுவியான்னு அவங்களுக்குள்ளே சண்டை போடுறத பார்த்து ஐயோ இவங்கக்கிட்ட எப்படி பேசுறது எனக்கு பயமாக இருக்குன்னு சொல்லி போயிடுறா அப்புறம் குரூப்பாக உட்காந்து படிச்சுட்டு இருக்காங்க சரி அவங்க கிட்டே போய் பேசலாம்னு சொல்லிட்டு ஹாய்னு சொல்கிறா அப்போ அவங்களுக்குள்ளேயே அவங்க ரொம்ப படிப்பு பற்றியே பேசிகிட்டு இருக்காங்க ஓகே இவங்களும் நம்ம கண்டுக்க மாட்டாங்க போலன்னு சொல்லிட்டு அவளோட பிளேஸ்லேயே போய் உட்கார்ந்துடுறா அப்போ அவள் யோசிச்சு பார்க்கறான் ஸ்கூலில் எடுத்த பேப்பர்ல யாரும் எழுதியிருக்காங்க நீ வேற ஸ்கூலுக்கு போகிற அங்கேயாச்சும் போய் எல்லாருக்கிட்டையும் பேசுன்னு எழுதியிருக்காங்க அதை யோசிச்சு ஆனால் இங்கேயும் என்னை யாரும் கண்டுக்கல எல்லாருக்கும் நான் இங்கேயும் இன்விசிபிளாக தான் இருக்கேன் வெளியில வர்றப்போ ஒரு பொண்ணை இடிச்சிடுறா அப்போ அந்த பொண்ணை பார்த்து இவளும் நம்மளை கண்டுக்காம தான் பேச போறா போல அப்படின்னு நினைக்கிறப்போ அந்த பொண்ணு யுமிஞ்சிய பார்த்து சாரின்னு சொல்றா அத கேட்டதும் யுமின்ஜி இது எனக்கு முதல் டைம் நடக்குதுன்னு யோசிக்கிற அப்ப அந்த பொண்ணு அவ கையில இருக்க பாக்கெட்டை காட்டி இதை சாப்பிடுறியான்னு கேட்கிறான் அப்ப அவளுக்கு அவளோட ஓல்டு ஸ்கூல் ஞாபகம் வருது அப்போ அந்த ஸ்கூல்ல யுமிஞ்சி மத்த பொண்ணுங்க கிட்ட இத ஒன்னா சாப்பிடலாமான்னு கேக்குறப்போ அந்த பொண்ணுங்க இல்ல வேணா நீயே சாப்பிட்டுக்கோ அப்படின்னு சொல்லிடுறாங்க அதை நினைச்சிட்டு அப்படியே அங்கேயே நிக்கிறா அவளோட கிளாஸ் பாய்ஸ் ரெண்டு பேர் நடந்து வரதை காட்டுறாங்க அப்போ ஒருத்தன் இன்னொருத்தங்க கிட்ட சொல்றான் ஏ நம்ம பேசிட்டு இருந்தோம்ல நியூ ஸ்டூடெண்ட் அவ தான் அவ அவ இதுக்குள்ள அவளுக்கு ஸ்நாக்ஸ் வாங்கி கொடுக்கற அளவுக்கு ஒரு பொண்ணை பிடிச்சி வச்சிருக்கா போல அப்படின்னு சொல்றான் அப்போ ஹீரோ அவளை பாக்குறான் அப்புறம் யுமன்ஜியை காட்டுறாங்க அப்ப யுமன்ஜி அவகிட்டே இருக்க சாக்லேட் எடுத்து இந்தா இதை நீ சாப்பிடுன்னு கொடுக்குறா அதை கொடுத்துட்டு அவள் கிளாஸுக்கு ரொம்பவே ஹாப்பியா வரா அப்போ அவ போன ஸ்கூல்ல விட இந்த ஸ்கூல்ல எல்லாமே கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக தான் இருக்கும் போலன்னு நினச்சி ஹாப்பியா சிரிக்கிறா அப்போ மூணு கேர்ள்ஸ் வந்து அவ முன்னாடி நிற்கிறாங்க அதை பார்த்து என்ன இது இதுவும் எனக்கு புதுசுதான் இந்த மாதிரி யாருமே முன்னாடி வந்து நிக்கவே மாட்டாங்களேன்னு யோசிக்கிறா அப்ப ஹஞ்சுவான் என்னோட பேரு ஹஞ்சுவான் இவளோட பேரு லீ அஞ்சு அண்ட் இவளோட பேரு கிம் தாயின்னு சொல்றா அப்புறம் அவ பக்கத்துல உட்காந்து நீ ரொம்பவே அழகா இருக்கன்னு சொல்றா அப்ப யுமிஞ்சே அவ ஸ்கூலுக்கு வரத்துக்கு முன்னாடி எப்படி ஒரு சோசியல் பட்டர்ஃபிளையா இருக்கணும்ன்றத யூடியூப்ல பாத்திருக்க அப்போ காம்ப்ளிமெண்ட் கொடுத்தா அதை ரிட்டர்ன் கொடுக்கணும்னு அஞ்சுவான பார்த்து இல்ல நீ தான் ரொம்ப அழகா இருக்கன்னு சொல்றா அப்போ கிம்தாயே போதும் போதும் நீங்க ரெண்டு பேருமே அழகா இருக்கீங்கன்னு சொல்றா அதை கேட்டதும் யுமிஞ்சி என்னன்னா அழகா இருக்கனும் அவளே சிரிச்சுக்கிறா அப்போ ஜே நீ கங்கம் ஸ்கூல்ல இருந்து தானே வராங்க உனக்கு போர் அடிச்சுதான்னு கேக்குற அதை கேட்டது யுமென்ஜே என்ன நான் அந்த ஸ்கூல்ல இருந்து வரலையே இப்ப நான் என்ன சொல்றதுன்னு யோசிக்கிறா அப்போ கிம்தா ஏ நீ அப்போ எஃப் எப்டியான்னு கேட்கறப்போ ஜே எஃப் எஃப்டினா ஃபோஸ்டு ஃபார் டிரான்ஸ்பரான்னு யோசிச்சுட்டு ஆமான்னு சொல்றா அப்ப எல்லாரும் ஹோ அப்படின்னு கேட்குறாங்க அப்ப அவ யோசிக்கிற எஃப்எஃப்டின்னா அதுக்கு அதான அர்த்தம் அப்படின்னு யோசிக்கிறா அப்போ வான் அவளோட ஹேண்ட் க்ரீமை பார்த்து ஹே இதே தான் நானும் யூஸ் பண்ணுறேன் நம்ம ரெண்டு பேருக்கும் சேம் டேஸ்ட்டு போகல அப்படின்னு சொல்கிறா அப்போ யூமின் ஜே ஓ அப்படியானு சிரிச்சிட்டே கேட்குறா அப்போ வான் சரிவா நம்ம எல்லாம் ஒன்றா லன்ச் சாப்பிட்லான்னு சொல்லிட்டு இவளை கூட்டிகிட்டு போகிறா அப்போ யுமின் ஜே அவளுக்கு ரொம்ப ஹாப்பி ஆகி என்ன நான் உண்மையாகவே ஒரு சோஷியல் பட்டர்ஃப்ளை ஆகிட்டேன் போல எனக்கு ஒரே ஒரு லன்ச்சுக்கு போகிறதுக்கு ஃப்ரெண்டு கிடைப்பாங்கன்னு பார்த்தா இப்போ எனக்கு மூணு பேர் ஃப்ரெண்டாக கிடச்சிருக்காங்கன்னு சிரிச்சிட்டே போகிறா அப்ப அவன் மேல ஒரு பால் வந்து விழுது அப்ப ஹஞ்சுவான் பால் போட்டவனை பார்த்து என்ன கிம் ஜோங் ஜூ எங்க மேல பால் போடலான்னு நீ பாத்தியா அப்படின்னு கேக்குறா அதுக்கு அவனை தெரியாம போட்டுட்டேன்னு சொல்றான் அப்போ ஹீரோயின் ஹீரோ அங்க நிக்கிறத பாக்குற அவனை பார்த்து இவன் ரொம்ப ஹான்சமா இருக்கான்னு உனக்கு அவனுக்கு கூட இன்ட்ரடியூஸ் பண்ணி வைக்கிறேன்னு சொல்லிட்டு கூட்டிட்டு போயிட்டு இவ தான் எங்க கிளாஸுக்கு நியூவா வந்திருக்கா ஜேன்னு சொல்றா அப்ப ஹுமென்ஜே அவ மனசுக்குள்ள ஐயோ நான் பாய்ஸ் கிட்ட இது வரைக்கும் பேசினதே இல்லையே நான் என்ன பேசுறதுன்னு யோசிக்கிறா கிம் சாங் ஜியூ ஹீரோயின பார்த்து ஓ இவ தானே நீங்க பேசிட்டு இருந்தீங்க நியூ ஸ்டூடெண்ட் அப்படின்னு சொல்ல வர அப்ப அவனை ஸ்டாப் பண்ணிட்டு பக்கத்துல இருக்கவன் என் பேரு ஷின் ஜூன்னு சொல்கிறான் அப்ப கிம் சாங் ஜியூ என்னோட பேரு கிங் சாங் ஜியூன்னு சொல்கிறான் அப்போ அவள் ஹீரோவை பார்த்து இவன் எப்படி என் பேசுவான் இவன் அஞ்சுவான் மாதிரி இருக்க பொண்ணுங்க தான் பேசுவான் போலன்னு நினைக்கிறா அதே மாதிரி ஹீரோ அவகிட்ட கிட்ட எதுவுமே பேசாம அவளை கிராஸ் பண்றப்போ அவனோட பிரேஸ்லெட் இவளோட ஸ்வெட்டர்ல மாட்டிக்கிது அவன் கீழே விழுந்துடுற அப்ப யுமென்சே அவனை பிடிச்சிடுறா பிடிச்சிட்டு அவனை பார்த்து சாரின்னு சொல்றான் அப்போ அங்கே இருக்கவங்க எல்லாரும் பார்த்து சிரிக்கிறாங்க அப்போ ஹீரோ எழுந்து நின்று அவளை பார்த்து முறைக்கிற அப்படியே இந்த எபிசோடை முடிச்சிடுறாங்க நெக்ஸ்ட் எபிசோட்காக வெயிட் பண்ணுங்க அதுக்கு முன்னாடி எங்கள் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் பெல் ஐக்கான கிளிக் பண்ணுங்க நான் உங்க மென்டூ பாய் பாய்